ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் ஃபாஸ்ட் டிவி சீரிஸோட சீசன் 3 ரிவ்யூவை பத்தி. இந்த வீடியோக்குள்ள என்ட்ராருக்கு முன்னாடி நீங்க என்ன மிஸ்டர் கமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் இப்போ அப்டேட் கூட சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ட்ராகலாம். ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் ஃபாஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவி சீரிஸ்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் டிவி சீரிஸ், நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் உண்மையிலே ஒரு சூப்பர்பான டின் ட்ராமா அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜெர்மன் டிவி சீரிஸ்னு கூட சொல்லலாம் நெட்ஃப்ளிக்ஸில். அப்படி இருக்கையில் சீசன் 1, 2 பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேற லெவலில் ஒரு எண்டிங் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அண்ட் சீசன் 1 பார்க்கலன்னா டெஃபினட்டாக இப்போ செக் அவுட் பண்ணி பாருங்க, உண்மையிலே ஒரு நல்ல டிவி சீரிஸ். ஃபஸ்ட் எபிசோட்லேயே நீங்கள் வந்துட்டு அப்படியே என்கேஜ் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மினி சீரிஸ் மாதிரி தான், ரெண்டு சீசனுக்கு கிட்டத்தட்ட 12 எபிசோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே 30 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இங்கே கண்டினியூ பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். அப்படி இருக்கையில் செகண்ட் சீசன் பார்த்து முடிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல எண்டிங் கொடுத்துருந்துருப்பாங்க. என்னென்னா வாட் இஸ் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஃபைனலாக எண்டிங்கில் போலீஸ் வந்து இவரை ஹேண்ட் கப்ஸ் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே எல்லாருக்குமே அப்படியே மைண்ட் பிளாஸ்டாக இருக்கும், அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியும் நம்ம மாட்டிஸ் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினாருன்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டோரியாக இருக்க வச்சு அங்கே எண்டிங்கும் முடிச்சிருந்தாங்க. இப்போ 3rd சீசனில் அதுலேருந்து தான் அப்படியே ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. எப்பவும் போல மாட்டிஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட ஹை ஸ்கூல்ஸாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் செகண்ட் சீசன் பார்த்து முடிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லெனி டேனி இவங்க ரெண்டு பேருமே மைட்ரக்ஸ் கிட்ட வந்துட்டு நாங்கள் இனிமேல் வந்துட்டு அஸ் அ ஒர்க்கராகவும் அஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க மாட்டோம், அந்த மைட்ரக்ஸை விட்டு நாங்கள் விலகி போயிடறோம். ஏன்னா மோட்டிவ்ஸ் அந்த மணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் ரெண்டு பேரும் விலகி போயிடறோம்னு விலகி போயிடுவாங்க. அதே சமயத்தில் லெனியும் மைட்ரக்ஸே அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். அப்படி இருக்கையில் இங்கே மோட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டச் கூட சேர்ந்துட்டு மைட்ரக்ஸ்க்கு ஒரு 2.0 மாதிரி நம்ம வெயிட் பண்ணி லான்ச் பண்ணலாம். அப்படி இருக்கையில் லெனியோட கோடிங் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணி இங்கே மைட்ரக்ஸை திருப்பி என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறாரு. டச் கிட்ட ஒரு 4 நாள் டைம் கேட்குறாரு. 4 நாளில் இங்கே ஆன்லைனில் விற்கிறாங்கள அந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே 2.0 ஒரு நியூ வெர்ஷன் வரப்போகுது. அண்ட் இங்கே கோடிங்கில் மாடிஸ்க்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது சீசன் 1, 2 பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லெனியோட ஹெல்ப் இல்லாமல் அந்த கோடிங் எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ண முடியாது. அப்படி இருக்கையில் மைட்ரக்ஸை திருப்பி கொண்டு வரணும் இல்லைன்னா டச் வர கொண்டு வாங்கன்ற தாட்டில் அவர் இருக்கார். லெனி அண்ட் டேனோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் திருப்பி பண்ணணும், அதே சமயத்தில் டச் கிட்ட இருந்து ஒரு எஸ்கேப் பேனும் வச்சுக்கணும். அதே மாதிரி பூபாவோட லேப்டாப்பை வந்துட்டு மாடிஸ் ஃபார்மட் பண்ணியிருப்பார், அதனால ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவார். செகண்ட் சீசனில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவரும் இங்கே மோட்டிஸ் தான் இப்படி பண்ணுறான்றதை கண்டுபிடிக்கிறதா நிறையா வழிகளில் ட்ரை பண்ணுவார். இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து மோட்டிஸ் எப்படி தன்னோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றதான் சீசன் 3 மெயினான பிளாட். இங்கே பார்த்தீங்கன்னா சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பார்க்கல, அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்கிரேட் ஆன மாதிரி இருக்கும். நல்லா அந்த கண்டென்ட்ல வந்து ஸ்டோரி ஆர்க்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே 3rd சீசன்லேயும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த ஸ்டோரி ஆர்க்லேருந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் அண்ட் எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இங்கே செகண்ட் சீசன் பார்த்து முடிச்ச எண்டிங்கில் எல்லாருக்குமே 3rd சீசன் ஒரு ஃபைனல் சீசனாக இருக்குமோ, எப்படி அவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற திங்ஸ் அந்த தாட்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த 3rd சீசன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரியும் இது வரை ஆரம்பம் தான், இது வரைக்கும் காமிச்சதே வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் அந்த மாதிரி வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு வேற லெவல் எண்டிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் சீசன் மாதிரி இங்கேயும் அந்த ஹியூமர்சன்ஸோட அப்படியே அந்த காமெடியாக நரேட் பண்ணுறதா இருக்கணும் அந்த ஸ்டோரியை அண்ட் அங்கே நடக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த கேரக்டர்ஸ்க்கு பெர்ஃபெக்டாக அவங்க ஷைன் ஆகிற மாதிரி நல்லா பிளேஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இங்கே ஹவு டு செல் ஆன்லைன் ட்ரக்ஸில் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. டேனாக இருக்கட்டும், லெனியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து எல்லாத்தையுமே ஒரு ஃபேவரபிள் கேரக்டராக மாற்றியிருந்தாங்க இந்த 3rd சீசன்லேயும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரிட்ஜி, அதுக்கப்புறமா அல்பேனியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு இடம் கொடுக்கலனாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு சுற்றி நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 4th சீசனும் வந்துட்டு டெஃபினட்டாக வரும், ஆனால் 4th சீசன் ஃபைனல் சீசன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். 4th சீசன் தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் அடுத்து மாட்டிஸோட லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்றதை சொல்லிவிட்டேன். அண்ட் செகண்ட் சீசனும் 1st 2 சீசன் மாதிரி 6 எபிசோட்ஸ் தான், ஒவ்வொரு எபிசோட்ஸோட டூரேஷன் டைமே 35 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் எங்கேயுமே உங்களுக்கு போரிங்காக ஃபீல் ஆகாது. ஸ்டார்டிங் கொஞ்சம் லிட்டில் பிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சீசன் நீங்கள் ரீவாட்ச் பண்ணிட்டு கூட பார்க்கலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ட்ராகாக ஃபீல் ஆகாது. ரீவாட்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகும் ஸ்டார்ட் அப் பண்ணும் 1st எபிசோட். நான் 2 சீசனையுமே திருப்பி இப்போ பார்த்துட்டு 3rd சீசன் பார்த்தேன், அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு கிளியரான வியூ கிடைக்கின்றதுனால. அப்படி பார்க்கையில 1st எபிசோட் மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணையில் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. அந்த எபிசோட் மட்டும் லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகி நல்லா அந்த ஸ்டோரி ஆர்க்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. உண்மையிலேயே டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஹவு டு செல்
ட்ரக்ஸ் ஆன்லைன் ஃபாஸ்ட் இது ரொம்ப ஒரு நல்ல டிவி சீரியஸ் அண்ட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு 18+ டிவி சீரியஸ், அதனால் ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஒரு நல்ல டிவி சீரியஸ் கிடையாது. நல்லா கலர்ஃபுல்லாக சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஒரு நல்ல டிவி சீரியஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு மினி டிவி சீரியஸ் பார்க்கணும், டக்குன்னு டைம் போகிறதே தெரியக்கூடாதுன்னா இதை நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணலாம். தேர்ட் சீசன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்னோடய ரேட்டிங் தேர்ட் சீசனுக்கு கேட்டிங்கன்னா ஒரு 10.0 கிட்ட கொடுப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு எண்டிங் என்ஜாயபிளாகவும் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஹவு டு செல் ட்ரக்ஸ் ஆன்லைன் ஃபாஸ்ட் சீசன் 3 பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ தாட்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டிவி சீரியஸ் வேறு ஏதாவது மூவி ஜாப்பனீஸ் அனிமி கொரியன் ட்ராமா எதுக்கு ரிவ்யூ வேணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக மேக் பண்ணுறோம். அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பீஸ்.